ஒரு ஒரு மேஷராசிக்காரர்களாக இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணியர், மேஷராசியாக இருந்தேன்னா சுப்பிரமணியர் கும்பிடணும். ரிஷபராசியாக இருந்தேன் எனக்கு மதுரை மீனாட்சி. அதே மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும் கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு செய்யப்பட வேண்டும். கடகராசி கர்க்கடா அவங்க பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தியை வழிபாடு செய்யப்பட வேண்டும். அதே சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் பிரம்மாவை வழிபாடு செய்யப்பட வேண்டும். கன்னியாராசியாக இருந்தால் என்னது மகாலட்சுமியை வழிபாடு செய்யப்பட வேண்டும். இவர்கள் துலாராசிக்காரர்களாக இருந்தால் சரஸ்வதியை வழிபாடு அதிகமாக செய்யப்பட வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் சாஸ்தா ஐயனாரை கும்பிடப்பட வேண்டும் இந்த ஐயப்பாவை. அதே எனக்கு என்ன தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் வெங்கடாதலபதியை கும்பிடப்பட்டால் இவர்களுக்கு யோகங்கள் கூடிக்கிட்டே இருக்கும், நினைத்தது நினைத்த வண்ணத்தில் இருக்கும். அதே மகர ராசிக்காரர்களாக இருந்தால் ராஜராஜேஸ்வரியை, மகர ராசிக்காரர்கள் ராஜராஜேஸ்வரியை வழிபாடு செய்யப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களாக இருந்தால் புவனேஸ்வரி